நடிகர் மற்றும் அரசியல்வாதி திரை கமலஹாசன் தொகுத்து வழங்கும் பிக் பாஸ் சீசன் 5 இந்த சீசன் போட்டியாளரான அக்ஷரா ரெட்டி சுதாகரால் பல்வேறு சர்ச்சைக்கு ஆளாகியுள்ளது. அக்ஷரா ரெட்டி ஒரு மாடல் அழகி ஆவார். மேலும் இவர் சர்வதேச அளவிலான அழகி போட்டியின் வெற்றியாளரும் ஆவார். இந்த ஆண்டு பிக் பாஸ் நிகழ்ச்சியின் வெற்றியாளராக வாய்ப்பு அதிகம் உள்ள ஒரு நபராகவும் பார்வையாளர்களின் மனம் கவர்ந்த போட்டியாளர்களின் ஒருவராகவும் திகழ்கிறார். இந்த நிலையில 2013 கேரள தங்க கடத்தல் வழக்கில் தொடர்புடையவர் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். மேலும் அவ்வழக்கு பதிவு செய்யப்பட்ட போது அவருடைய பெயர் ஸ்வர்யா கப்ஸ்தாகர் ரெட்டி ஆவார். கீர்த்தனா எனும் நபர் ட்விட்டர் சமூக வலைதளத்தில் இது குறித்து வெளியிட்ட கீச்சு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த செய்தி உண்மை என்பது வழக்கு சம்பந்தப்பட்ட நபர்களிடம் நடத்திய முதற்கட்ட விசாரணை தெரிய வந்துள்ளது. இந்த வழக்கில் பல்வேறு முக்கிய பிரமுகர்கள், பிரபலங்கள், அரசியல்வாதிகள் பங்கு இருக்கக்கூடும் என நம்பப்படுகிறது. இவ்வழக்கின் முக்கிய குற்றவாளியாக கைதான டி கே பைஸ் கேரளாவை சேர்ந்தவர். நெடுமஞ்சேரி தங்க கடத்தல் வழக்கின் முக்கிய குற்றவாளியான டி கே பைஸ் கேரள திரைத்துறையை சேர்ந்த பல்வேறு நடிகர்கள் மற்றும் இயக்குநர்களுக்கு நன்கு பழக்கமுடையவர். இவர் நடக்கும் தயாரிப்பு மற்றும் மாடலிங் நிறுவனத்தின் வாயிலாக ஸ்வர்யா சுதாகர் ரெட்டிக்கு இக்கடத்தலில் தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. தயாரிப்பு மற்றும் மாடலிங் நிறுவனம் மூலம் டி கே பைஸிடம் தொடர்பில் இருந்த 238 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. ஸ்வர்யா சுதாகரின் துணிச்சலான வழக்கு மூலம் இந்த வழக்கு மிகப்பெரிய அளவில் வெளிவந்துள்ளது. மைதிலி என்னும் நடிகையின் மூலமாகவே ஸ்வர்யாவுக்கு பைசல் அறிமுகமாகியுள்ளார். அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் தங்க கடத்தல் குறித்து எதிர்க்கப்பட்ட திரைப்படம் ஒன்றின் உதவி இயக்குநருக்கு இதில் தொடர்பு இருப்பதாக ஒரு சுவாரஸ்யமான தகவலை தெரிவித்துள்ளார். இவ்வழக்கு தொடர்பாக சிபிஐ வெளியிட்ட அறிக்கையில் ஸ்வர்யா குற்றமற்றவர், தங்க கடத்தலில் அவருக்கு தொடர்பு இல்லை எனவும், வழக்கு சம்பந்தப்பட்டுள்ளதாக கருதப்பட்ட 238 பேரில் ஒருவராக அவரிடம் விசாரணை மட்டுமே நடத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்வர்யா அளித்த தகவல்களாலேயே மைதிலி உள்ளிட்ட பைசுடன் தொடர்புடைய நபர்கள் குறித்து விவரங்கள் கிடைத்ததாக கூறப்பட்டுள்ளது. இந்த தகவல் அடிப்படையில் பைஸ் உள்ளிட்ட பல்வேறு கடத்தலில் தொடர்புடைய நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிபிஐ வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவருடைய பெயர் 2013 நடத்தப்பட்ட விசாரணை மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் ஏன் அவர் பெயர் தன் பெயரை அக்ஷரா ரெட்டி என மாற்றிக்கொண்டார்? ஸ்வர்யா சுதாகரிடம் கடத்தல் வழக்கு சம்பந்தமாக 2013 விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. அதன் பின்னர் தொடர்ந்து அவர் மாடலிங் துறையில் இருந்து வந்துள்ளார். 2 வருடங்களுக்கு பின்னர் ஜோதிடர் ஒருவர் அறிவுரைகளை பின்பற்றி அவருடைய பெயரை அக்ஷரா ரெட்டி என மாற்றிக்கொண்டுள்ளார். திரைத்துறை சேர்ந்த பிற பிரபலங்கள் போலவே அதிர்ஷ்டம் இருக்கும் என பெயர் மாற்றம் செய்துள்ளார். மேலும் மாடலிங் துறையில் இருக்கும் பலருக்கு இந்த பெயர் மாற்றம் குறித்து அறிவித்துள்ளனர். பொதுமக்கள் அவருடைய அழகுபடுத்தல் அறுவை சிகிச்சை குறித்து கேள்வி எழுப்பியுள்ளனர். அக்ஷரா ரைனோபிளாஸ்டி எனும் அறுவை சிகிச்சை எடுத்துக்கொண்டுள்ளார். சுவாசிப்பதில் பிரச்சனை இருந்த காரணத்தால் மருத்துவரின் ஆலோசனைப்படி இந்த அறுவை சிகிச்சை எடுத்துக்கொண்டதாக தகவல் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவருடைய உருவ மாற்றம் தொடர்பாக வெளியிட்ட புகைப்படங்கள் இளம் வயதில் எடுக்கப்பட்டவை, எனவே சிறிது மாற்றம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறுவை சிகிச்சை மற்றும் முக அமைப்பு மாற்றங்கள் குறித்த சர்ச்சை திரையுலகத்திற்கு ஒன்றும் புதிதல்ல. பிக்பாஸ் நிகழ்ச்சியில் தொகுப்பாளர் நடிகர் கமலஹாசனின் மகள் ஸ்ருதி மூக்கு, உதடு மற்றும் தாடை பகுதிகளை அறுவை சிகிச்சையின் மூலம் சீர்படுத்தி கொண்டார். லேடி சூப்பர் ஸ்டார் என அழைக்கப்படும் நயன்தாராவும் அதுபோலவே மூக்கு மற்றும் தாடை அமைப்பில் சில திருத்தங்கள் செய்து கொண்டுள்ளார். மேலும் திரையில் தங்களை அழகாக காட்சிப்படுத்திக் கொள்ள சமந்தா, காஜல் என பிற நடிகைகளும் இது போன்ற சிகிச்சைகளை எடுத்துக்கொண்டுள்ளனர். எனவே ஸ்வர்யா சுதாகர் ரெட்டி என்கிற அக்ஷரா ரெட்டி தன்னை திரைத்துறையில் நிலைநிறுத்திக் கொள்ள மற்ற பிரபலங்கள் போலவே சிகிச்சை எடுத்து